அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லட்சுமி பிரபா. சாணார்பட்டி கிராமம், விருதுநகர் மாவட்டம். கதை என்றால் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கதை என்றால் மிகவும் விரும்புவர். கதை பிடிக்காத குழந்தைகளும் இல்லை, யாருமே இல்லை. அனைவருக்கும் கதை மிகவும் பிடிக்கும். நான் கூறப்போகும் கதை என்னவென்றால், யமதர்ம ராஜா சித்திரகுப்தனிடம் ஒரு கதை கூறுகிறார். அதை பற்றி இக்கதையில் பார்ப்போம். கதையின் தலைப்பு, பாவக்கணக்கு யாருக்கு? ஒரு நாட்டின் அரசர் தன் நாட்டு மக்களுக்காக உணவு சமைத்து உணவளிக்க விரும்பினார். உணவு சமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அமைச்சரிடம் தெரிவித்தார். அமைச்சரே, நம் உணவு சமைத்து அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தடபுடலாக செய்ய வேண்டும். சாப்பாட்டில் எந்தவித குறைவும் ஏற்படக்கூடாது. நல்லபடியாக சமைக்கணும். உணவு உண்டு அனைவரும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். நல்லபடியாக அனைவரும் வயிறார உணவு உண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அமைச்சரும் அதற்கான ஏற்பாடுகளை நல்லபடியாக செஞ்சார். உணவு சமைக்க ஒரு மரத்தோட அடியில் மரத்தின் நிழலில் அழகாக உணவு சமைச்சிக்கிட்டு இருந்தார் உணவு சமைப்பவர். அந்த உணவு சமைக்கும் நேரத்தில் மரத்துலேருந்து ஒரு நஞ்சு, பாம்புவோட நஞ்சு அந்த உணவில் விழுந்துருச்சு. அதை கவனிக்காத அந்த சமையல்காரர் உணவு சமைச்சிட்டு எல்லாருக்கும் உணவு சமைச்சிட்டாரு. அப்போ அரசர் வந்து முரசறிவிக்கிறார், அனைவரும் உணவு உண்ண வாருங்கள் அப்படின்னு சொல்லி முரச்சறிவிக்கிறாங்க. அந்த உணவு சாப்பிட அனைவரும் வந்து வயிறார உணவு உண்ணாங்க. உணவு உண்ட பிறகு அந்த நஞ்சு வயிற்றுக்குள்ளே போனதுனால பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண்மணி, ஐயோ அரசர் ஏதோ உணவில் கலந்து விட்டாரோ, அதான் அனைவருமே இறந்து போகிறாங்க. இனி யாருமே அந்த அரசர் உணவு உண்ணும் இடத்துக்கு யாருமே போகக்கூடாது, ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த பெண்மணி வந்து உணவு உண்ணும் வரும் அனைவரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் அரசர் உணவில் எதையோ கலந்து இது பண்ணுறாரு, நீங்கள் யாரும் அங்கே செல்லக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படியே யாரையுமே போக விடலை. இதெல்லாம் கேட்ட அந்த அரசர் வந்து, இதற்கு யார் தான் காரணம், ஏன் எல்லோரும் இப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை வந்து விசாரிச்சுட்டு வர சொல்லும்போது, அப்போ தான் கவனிக்கிறாங்க, மரத்துலேருந்து பாம்போட நஞ்சு வந்து அந்த உணவில் விழுந்திருக்கு. இதற்கு அரசரும் பொறுப்பில்லை, அந்த சமையல் பண்ணவருக்கும் பொறுப்பில்லை. அந்த பாவம் ஃபுல்லாக அந்த பெண்மணிக்கு தான் போய் சேரும். ஏன்னா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை, ஆனால் அந்த பெண்மணியாக இதையே ஒன்று நினச்சிக்கிட்டு விருந்து உண்ண வரும் அனைவரையும் தடுத்து நிறுத்திட்டாங்கல்ல, அப்போது நீ இப்போ எழுது உன்னோட பாவக்கணக்கு அந்த பெண்மணி மீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.